ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் எம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ மாப்பில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டிஷர்ட்டு, ட்ராகோ ஏகே, அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பன்னி MP40 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரீடம் கோடில் வந்து கொடுக்க போகிறானுங்க. இது வந்து 200% வந்து கன்ஃபார்ம். ரைட்டுங்களா? ரைட்டு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி ப்ரோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கு இல்லையா ஒரு ரெட் கலர் பட்டன், அதை அப்படியே எருமையை ஹெட் ஷாட் அடிக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கோ அதை தட்டி விடுங்க. ரைட்டுங்களா? ரைட்டு. ஸோ அப்படியே வீடியோ வந்து லைக்கை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ரைட்டு. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா மாப்பில், ஸோ இப்போ கரீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பிளாக் டிஷர்ட் வந்து ஃப்ரீயாக தரேன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகோ ஏகே, அதாவது ட்ராகோ ஏகேனா இந்த இருக்கா ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க, இந்த ஏகே லெவல் 7ல மேக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தர போகிறான் அப்படின்னா பன்னி MP40 இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேற லெவல் அந்த லெஜெண்டரி MP40, ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தரப்போகிறேன் அப்படின்னு வந்து கரீனா வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது யாருக்கு ப்ரோ தருவாங்க, எப்படி தருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ், நம்ம தமிழ் யூடியூபர்ஸே, ஸோ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க, டிஜிபி கேமிங் தமிழன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைவ் மாதிரி வச்சு, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸாக இதை வந்து கொடுக்க போகிறாங்க. ரைட்டுங்களா? இது என்ன மேட்ரு அப்படின்னு கரீனா சொல்லியிருக்கானா, ஸோ எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரீனா சைட்லேருந்து ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிவ்அவே வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம், நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஸோ இதில் என்னென்ன கிவ்அவே இருக்குது அப்படின்னா, அந்த மூணு இருக்கு இல்லையா, அந்த மூணு ரிவார்டு பிளாக் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகோ ஏகே, அதுக்கப்புறம் பன்னி MP40, இந்த மூணு வந்து அவங்க வந்து மெயிலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்காது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனல் இருக்குது அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு மெயில் வருது, கரீனாலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தம்பி உன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் டிஷர்ட், இந்த பன்னி MP40, ட்ராகோ ஏகே, இதிலருந்து ஏதாச்சும் ஒன்று வந்து நீ கொடுப்பா அப்படின்னு வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எது கேட்குறாங்களோ, இப்போ உங்களுக்கு பிளாக் டிஷர்ட் மட்டும்தான் என்னால் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஒரு சேனலுக்கு ஒரு ரிவார்டு மட்டும்தான் தருவாங்க, அதாவது இந்த மூணுலேருந்து ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அது கொடுக்குறதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30-40 இவ்வளோ லிமிட்டில் தான் வந்து கொடுப்பாங்க. எனக்கு ஒரு 50 பிளாக் டிஷர்ட் தராங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து இந்த ஜூன் எண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு லைவை வச்சு, ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் மேட்ச் இருக்கு இல்லையா, ரூம் மேட்ச், அதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளாக் டிஷர்ட்டை வந்து நான் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லா யூடியூபர்ஸும் வந்து பண்ண போகிறாங்க, அதாவது பெரிய பெரிய யூடியூபர்ஸ். ஸோ இது வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா, போயாவில் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்காங்க இல்லையா, ஸோ கேமிங் தமிழன், ஸோ டிஜிபி, மிஸ்டர் கிரியேட்டிவ் தமிழ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேட் கோஸ்ட் கேமிங், ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்ன வந்து தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூம் மேட்சை வச்சுட்டு, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரிவார்டு வந்து தருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஸோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பிளாக் டிஷர்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வருக்கு விடவே மாட்டானுங்க ப்ரோ. அப்போ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டிங்கன்னா, நீங்கள் லைவ் வைக்க மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மாப்பில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா போயாவில் வந்து அஃபிஷியலாக பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணல. ரைட்டுங்களா? ஸோ நம்மளையும் மதித்து பார்த்திங்க அப்படின்னா தம்பி போயாப்புக்கு வாடா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஓகேங்களா? இது என்னாலே நம்ப முடியல, நீங்களே பாருங்கள் வேணா அலோ இட்டக் தம்பி அப்படின்னு போட்டு உங்ககிட்ட வைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ நம்மளையும் மதித்து கரீனா வந்து கூப்பிட்றானே, ரைட்ராடே ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட லைவ் போடுறதுக்கான வசதி இன்னும் அவ்வளோலாம் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் உங்ககிட்ட வந்து உங்களை வந்து இன்சப்பட்டுறே இருங்க, போய் அப்புக்குள்ள வர்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரைட்டு அதை விடுங்க. ரைட்டுங்களா? ரைட்டு. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இல்லை. ஓகேங்களா? ஸோ நிறைய பெரிய பெரிய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொன்று வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ பேட் கோஸ்ட் கேமிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னி MP40 தந்து தரேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, ஸோ அந்த லைவே நீங்கள் பார்த்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டிஜிபி வந்து பிளாக் டிஷர்ட் தரேன் அப்படின்னு சொன்னார்னா, அவர் லைவையும் பார்த்து அதில் கேம் விளாண்டு ப்ளே பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் டிஷர்ட்டை வந்து கலெக்ட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்ரு, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரீனா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 100% வந்து கொடுக்க போகிறாங்க, எல்லாம் நம்ம தமிழ் பசங்க தான் வந்து வாங்க போகிறாங்க, அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன் நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.